வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அடித்து பிடிச்சி ஏறி குருவாயூர் எக்ஸ்பிரஸில் விழுப்புரம் வந்து இறங்கிட்டோம். எதுக்காக விழுப்புரம் வந்து இறங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக விழுப்புரம் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த லோக்கல் ட்ரெயின் மாதிரி நிறைய ட்ரெயின்கள் இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். அந்த விழுப்புரம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரிக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரி போகணுன்னா விழுப்புரம் போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகணும், இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய ட்ரெயினில் ஏதாவது ஏறி வரணும். இதுதான் நம்முடைய எய்மாக இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரிக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திருப்பாதிரை புலியூர், அதாவது கடலூர். இந்த கடலூர் போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 20 ரூபா கொடுத்தா நீங்கள் கன்னிக்கோயில் போயிடலாம், இல்லை அங்கேருந்து மஞ்சக்குப்பம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா 20 ரூபா கொடுத்தா பஸ்ஸிலேயே 20 நிமிஷத்தில் பாண்டிச்சேரி போயிட முடியும். ஸோ ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னா ரூட்டு கிடையாது, அதனால் கிடையவே கிடையாது. விழுப்புரம் வந்து தான் வரணும். ஸோ அந்த ட்ரெயின் ஒன்று பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம விழுப்புரம் வந்தோம். சரி, விழுப்புரம் வந்தோம் எல்லாம் ரைட்டு, ஆனால் வீடியோ வேறு மாதிரி இருக்கேன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த வீடியோ கதை தான், முற்றிலும் கதை தான். கதைனா நடக்காத கதை இல்லை, நடந்ததை உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் போய் இறங்கின நேரமும் சரி, அங்கே இருந்த கெடுபிடியும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கெல்லாம் இருந்தது. ட்ரெயின் நம்பர் 16861 பாண்டிச்சேரியில் இருந்து வாரத்துக்கு ஒரு முறை கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த ரயில், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:05 பாண்டிச்சேரியில் இருந்து கிளம்பும், கிளம்பி விழுப்புரத்துக்கு 12:45 வரும். என்ன 40 நிமிஷம் ஆகுதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அந்த டைம் வந்து நிறைய ட்ரெயினுக்கான கிராசிங் இருக்கிறதுனால எல்லா ட்ரெயினுக்குமே லேட்டாகும். நம்ம வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸுக்கும் அப்படித்தான். கிட்டத்தட்ட 12:13-12:15 வர வேண்டிய ட்ரெயின் 12:40 தான் வந்தது. 5 நிமிஷம் தான் இருக்கே, இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரம், நிச்சயமாக அந்த ட்ரெயினும் லேட்டாக தான் வந்தது. 12:50 பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரத்துக்கு என்ட்ரி ஆனது. நான் வந்து அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்திருந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால முன்னாடி போய் பார்த்தேன், எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. சரி, எப்படியும் அந்த லோகோவை கலட்டி பின்னாடி வந்து மாட்டுறதுக்கு லேட்டாகும் அப்படிங்கிற தைரியத்தில் பின்னாடி வரைக்கும் மெதுவாக நடந்து தான் போனேன். வேகமாகலாம் போக கிடையாது, மெதுவாக நடந்து தான் போனேன். நடந்து போய் அந்த ட்ரெயினில் பார்த்தா சீட்டு இருந்தது. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்திருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும், மூடையில் தான் இருந்தது. ஏன்னா நிறைய மக்கள் இங்கிருந்து பயணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து விழுப்புரத்துக்கு வரக்கூடிய எல்லா ட்ரெயின்லையுமே நீங்கள் விழுப்புரத்தில் ஏறி பயணிக்க முடியாது அன்ரிசர்வில். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அலை மோதும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து வர ட்ரெயினில் நம்ம தாராளமாக பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான். நான் பண்ண தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி எய்ம் பண்ணதுக்கு பதிலாக பின்னாடி போய் நின்றிருந்தேன் அப்படின்னா ஜன்னல் சீட்டே கிடச்சிருக்கும். நிச்சயமாக அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருந்திருக்கும், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமையே போயிடுச்சு. சரி, அப்படி 12:50 வந்த ட்ரெயினை கிட்டத்தட்ட 30 மணி நேரமாக விழுப்புரத்திலேயே தான் நின்றிருந்தது. 1:20 தான் அந்த ட்ரெயினானது விழுப்புரத்தில் இருந்து கிளம்பிச்சு, எந்த டைரெக்ஷனில் வந்துச்சோ அதே டைரெக்ஷனில் ரிட்டனில். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த ட்ரெயினு விழுப்புரம் வந்துட்டு அங்கிருந்து விருத்தாச்சலம் வழியாக திருச்சிக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையவே கிடையாது. பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம், விழுப்புரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டாப்பு திருப்பாதிரை புலியூர். திருப்பாதிரை புலியூர் எப்படி அப்படின்னா, தேனி அலிநகரம் மாதிரிங்க. தேனியில் இறங்கி அலிநகரம் அப்படிங்கிற தனி ஸ்டாப்புக்கு போகிறோம் இல்லையா, ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு என்ன அப்படின்னா அலிநகரம் ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் திருப்பாதிரை புலியூரும் ஒரு தனி நகரமாகவே இருக்கிறது. ஆனால் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா கடலூர்னு தான் போட்டு வரும். திருப்பாதிரை புலியூருக்கு லோக்கல் பஸ்ஸில் ஏறினா மட்டும்தான் திருப்பாதிரை புலியூர் ஸ்டாப் இறங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ட்ரெயினில் அப்படி கிடையாது. திருப்பாதிரை புலியூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்லையும் வந்து நின்னது நம்ம ட்ரெயின். என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அங்கேயும் லேட்டு தான். விழுப்புரத்திலிருந்து கிளம்பும்போது 25 நிமிஷம் லேட்டு,
திருப்பாதிரை புலியூர் வரும்போது அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளேயே அடுத்த ஒரு ஸ்டாப்பிங்கும் இருந்தது. அதுதான் கடலூர் போர்ட், கடலூர் துறைமுகம். நிச்சயமாக நீங்கள் கடலூர் துறைமுகத்தில் இறங்கினாலும் சரி, அல்லது திருப்பாதிரை புலியூரில் இறங்கினாலும் சரி, சில்வர் பீச் அப்படிங்கிறத நம்மால் நல்லா பார்க்க முடியும். அது கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு பீச் ஏரியா. பெரும்பாலும் ஈவினிங் டயத்தில் மக்களினுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திருப்பாதிரை புலியூருக்கு அடுத்து நின்ன கடலூர் போர்ட்டில் நண்பர் ஒருத்தர் வடை வித்துட்டு வந்தாருங்க. கேட்டோம்னா ஒரு வடை 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நிற்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. அந்த குறைந்த எண்ணிக்கையிலான ட்ரெயினில் தான் அவங்க வித்தாகணும். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணவே இல்லை, ஏன்னா நம்ம ஒரு வேலையாக புதுக்கோட்டை வரைக்கும் தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ICF கோச்சு தான் இந்த ட்ரெயினுக்கும் கொடுத்துருந்தாங்க. வாரம் ஒரு முறை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் தான். சரி, கடலூர் போர்ட்டில் கிட்டத்தட்ட 2:30 இந்த ட்ரெயினானது கிளம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. சரி, கடலூர் போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம். கடலூர்லேருந்து சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னாலே 1 மணி நேரத்துக்கு மேலே கிட்ட ஆகும். ட்ரெயின்லேயும் அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். சிதம்பரம் அப்படிங்கிறது நடராஜர் கோவில், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சுற்றுலாத்தலங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த சிதம்பரத்துலேயும் ட்ரெயின் வந்து நின்னது. மேகம் லைட்டாக கருக்க ஆரம்பித்தது, மழை வல்ல, வெயிலின் தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் இந்த மே மாதத்தில் ஈஸியாக நம்மால் ட்ராவலும் பண்ண முடிஞ்சது. சிதம்பரத்திலிருந்தும் தாமதமாகத்தான் இந்த ரயிலானது கிளம்பினது. சிதம்பரத்துக்கு அடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்காழி. நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம்ல, சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நகுநகு, நாகப்பட்டினம்னு பாட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஏழையின் சிரிப்பு அப்படிங்கிற படத்தில் பிரபுதேவா பாடுவார் இல்லையா, விவேக்கும் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அப்படி சீர்காழி ஸ்டேஷனுக்கு இந்த ரயிலானது வந்தது. இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று விழுப்புரத்தில் சாப்பாடு வாங்கிருங்க, அதை விட்டீங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் கிடைக்கும் அன்ரிசர்வில். மற்றபடி பேண்ட்ரிகாரெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இறங்கி வாங்குறது அப்படின்னா விழுப்புரத்தில் ஓரளவு நிற்கும். அதுக்கடுத்து திருச்சிக்கு தான் வந்துடும். திருச்சிக்கெலாம் வரும்போது கிட்டத்தட்ட 6 மணிக்கிட்ட ஆயிரும். அப்படி தான் இந்த ட்ரெயினில் நம்ம வந்து சேர்ந்தோம். எங்கள் கூட ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பாண்டிச்சேரியிலிருந்தே வந்திருந்தாங்க, திருச்சியில் தான் இறங்க போகிறாங்க. ஸோ அப்படியே கலகலகலகலன்னு போய்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, எப்படியாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து இட்லி கொண்டு வந்திருந்தாங்க. இட்லி அப்படிங்கிறது மத்தியான நேரத்தில் எப்படி செட் ஆகும் அப்படின்னு அந்த பெரியவங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. உன்னை யார் இட்லி கொண்டு வர சொல்லுது அப்படின்ட்டு ஒரு கலகலப்பாகவே போயிட்டு இருந்தது. ஒரு பெரியவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து மானாமதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. இப்படி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம போன ஸ்டேஷன் ரொம்பவும் முக்கியமான ஸ்டேஷனாக பார்க்கப்படக்கூடிய மயிலாடுதுறைக்கு வந்தது. அதில் நிறைய பேர் ஏறினாங்க. ஏறி என்ன அப்படின்னா, இந்த ரூட்டில் நீங்கள் கடலூரை தாண்டிட்டாலே இந்த சிதம்பரம் சீர்காழியை தாண்டி மயிலாடுதுறையில் ரொம்ப கூட்டம் அப்படிங்கிறது ஏறும். இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி தான் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸும் போயிருந்தது கோயம்புத்தூருக்கு. அந்த ட்ரெயின்லையும் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ட்ரெயினை பொறுத்தளவு முன்னாடி 2 பொதுப்பெட்டி, அதாவது யூஆர்னு சொல்லுவாங்க அன்ரிசர்வ்டு பெட்டி, பின்னாடி 2 யூஆர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எல்ஆரும் இருக்கிறது, லேடிஸ் கம்ம லக்கேஜ் வச்சுக்கிட்டு ஏறக்கூடிய அந்த பெட்டிகள். ஸோ இப்படி ஏறி மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயினானது வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் லேட்டாக 3:30 வந்தது. அங்கேயாவது ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தோம், கிடைக்கல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது. அதில் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, யூடிஎஸ் ஆப்பை வச்சு டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ரயிலுக்குள்ளேருந்தோ அந்த டிக்கெட்டை எடுக்க முடியாது. அப்போ தான் தெரிஞ்சது, சரி இவங்க ஏதோ அவசரத்துக்கு ஏறிட்டாங்க வித் அவுட்டில் அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ரயில்வேவை பொறுத்தளவு என்ன தான் செக்கிங் அப்படிங்கிறது இருந்தாலுமேவும் நார்த் இந்தியாவில் அதிகப்படியான பேர் வித் அவுட்டில் பயணப்படுறாங்க. 150% மேலே தமிழ்நாட்டில் ஒரு 5% தானே. சரி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணால் ஓரமாக தானே நிற்கிறாங்க அப்படின்னு நம்மளும் விட்டாச்சு. அப்படியே மயிலாடுதுறை, அதாவது மாயவரத்தை தாண்டி ட்ரெயினும் கிளம்பிச்சு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து நமக்கு வந்த ஸ்டேஷன் கும்பகோணம்.
போகிற வழியிலெல்லாம் அந்த காவிரி கொள்ளிடம் ஆற்று படுகையை நம்மால் பார்க்க முடியும். நிறைய பசுமையான வயல்வெளிகளையும் நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்தோம். கும்பகோணம் அப்படின்னாலே மாமிகை போடக்கூடிய அந்த டிகிரி காப்பி இருக்கே, பேஸ் பேஸ் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கோயில் நகரம். ஸோ அங்கே ஒரு டீயை வாங்கி குடித்தோம். மாமிகை போடுற மாதிரி பேஸ் பேஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ரயில்வேல என்ன டீ கிடைக்குமோ அது தானே கிடைக்கும். சரி, அப்படியே கும்பகோணத்தை முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே நிறைய பேர் ஏறினாங்க. ஏறி நீங்கள் எங்கே இறங்குறீங்க, நீங்கள் எங்கே இறங்குறீங்கன்னு கேட்டு இப்போ அட்வான்ஸாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என் பக்கத்தில் இருந்த அந்த லேடி சொன்னாங்க, நாங்கள் திருச்சியில் இறங்குறோம் அப்படின்ட்டு. அப்பா திருச்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அதில் வந்திருந்தவங்க டூர் போயிட்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கும்பகோணத்தை முடிச்சுட்டு ஏறினாங்க. ஏறிட்டு ஒரு குரூப் வந்து ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு குரூப் வந்து சொந்த ஊர். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபோன் தொலை தாங்க முடியலங்க. சில நேரங்களில் அது நல்லா தான் இருக்குது, சில நேரங்களில் ஏதாவது ஒன்று ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி கும்பகோணத்தை விட்டு நம்ம தாண்டி போகும்போது தஞ்சாவூர் வந்துச்சு. தஞ்சாவூரில் தாங்க இப்போ அன்றுசர்வோட கோச்சை தேடி வடை வந்துச்சுங்க. சமோசா வந்துச்சு, ஒன்று 10 ரூபான்னு வாங்கினேன், 2 வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுதான் நமக்கு மத்தியான சாப்பாடு. நம்ம போக வேண்டியது புதுக்கோட்டை வரைக்கும் தானே அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் லேட் அப்படிங்கிறது, 40 நிமிஷம் லேட்டாக ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே எங்கேயுமே நிற்கலை, சரியான வேகத்தில் திருச்சிராப்பள்ளியை நோக்கி நம்முடைய ட்ரெயினும் வந்துருச்சு. திருச்சிராப்பள்ளிக்கு வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை 5:35 வர வேண்டிய ட்ரெயினை 5:50 வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க, காமன் நேர் லேட்டா அப்படின்றீங்களா? ஆமாம், காமன் நேர் லேட்டு தான். அப்படியே சல்லுன்னு வந்துருச்சு. அங்கே வந்து லோக்கல் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது இல்லையா. அப்படி திருச்சியை வந்துட்டு திருச்சியில் இருந்து நம்ம ட்ரெயின் ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டாங்கங்க. அந்த குரூப்பும் இறங்கிட்டாங்க, அதுக்கடுத்து புதுசாகவும் ஏறினாங்க. இந்த ட்ரெயினில் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம் போகிறதுக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது இல்லை. அதாவது நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா திருச்சியிலேருந்து அடுத்து 11 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் மானாமதுரை வரைக்கும் போயிடலாம். போய் அங்கே இருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சியிலிருந்தும் இந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. திருச்சியில் இருந்து கிட்டத்தட்ட 6:23 புதுக்கோட்டை போகணும். ஆனால் இந்த ட்ரெயின் 6:50 தான் வந்தது. அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில் இறங்கி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க போயிட்டோம். ஆனால் இதுக்கு அடுத்து என்னென்ன மேஜர் ஸ்டாப்பிங் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த பாண்டிச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரொம்பவும் வித்தியாசமான எக்ஸ்பிரஸ்ஸு. ஏற்கனவே கடலூர் வழியாக சுற்றி வந்திருக்கு. அதுக்கடுத்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வழியாக போகாமல் திரும்பவும் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை கிட்டத்து காரைக்குடி ஸ்டேஷனுக்கு இந்த ரயிலானது போகிறது. காரைக்குடியில் இறங்குறவங்க இறங்கிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் சிவகங்கை. சிவகங்கைக்கு அடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அந்த முக்கியமான மானாமதுரை அப்படிங்கிறது தான். அதில் பெரும்பாலானவங்க இறங்கிடுவாங்க. இந்த ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த மாதிரியெல்லாம் இறங்கிடுவாங்க. மானாமதுரைக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் அஸ் யூஸ்வல் போகக்கூடிய ரூட்டு அருப்புக்கோட்டை விருதுநகர் போயிடும். ஸோ எங்கேருந்து எங்கே சுற்றி எப்படி வந்து கடைசியில் விருதுநகர் வந்து சேர்ந்துருது. விருதுநகருக்கு அப்புறம் வழக்கமான ரூட்டு தானே. விருதுநகருக்கு அப்புறம் சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்படின்னு. கன்னியாகுமரிக்கு இந்த ட்ரெயின் போகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2:25 போகுது. இந்த ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம கும்பகோணத்தில் இருந்து சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சோம் அப்படின்னா மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா திருவாரூர் வழியாக வரக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி தஞ்சாவூரில் இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிக்கிற முடியும். இல்லை மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலையும் இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிக்கிற முடியும். ஆக பல ட்ரெயின்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்த வகையில் அன்ரிசர்வில் நிறைய பேஜ் ஆஃப் மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓரளவு காலியாக தான் வருது. விழுப்புரத்தில் இருந்து இந்த கடலூர் செல்லக்கூடிய மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்கிறார்கள். கும்பகோணத்தில் இருந்து திருச்சி போகிறவங்க, அதே மாதிரி கும்பகோணத்தில் இருந்து மானாமதுரை செல்பவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து திருநெல்வேலி போகிறவர்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி எல்லா பகுதிகளுக்குமே வசதியான ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக இந்த ரயிலானது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் டைரக்ஷன் அப்படிங்கிறது வித்தியாசமான டைரக்ஷன் தான். வழக்கமாக கன்னியாகுமரி ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்திலிருந்து டைரெக்டாக சென்னை வரைக்கும் போகிற ரூட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினுக்கு ரொம்பவும் வித்தியாசமான ரூட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை.
இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய பயண அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். விழுப்புரத்திலிருந்து அன்றசரவில் எப்படி நம்ம வந்து புதுக்கோட்டை வரைக்கும் இறங்கணும், அது எந்த ட்ரெயினில் இறங்கணும், அது எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் அதற்கான காணொலியை என்னால் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. தயவுசெய்து என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிடணும். காரணம் என்ன அப்படின்னா, கூட்டம் அப்படிங்கிறது அதிகளவில் இருந்தது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். சரி, அடுத்தொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.